டெய்லி குடிக்கிறேங்க இவ்வளோ தண்ணி கஷ்டத்தையும். அதாவது அடுத்தவர்கள் அடுத்த இலையை பார்க்காம நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு கடவுள் கொடுத்தது சிறப்பாக இருக்கு. நான் ரஜினிகாந்தை முத முதல்ல நான் தான் ஸ்கூட்டரில் அழிச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு நைட்டு கார்னட் ஹோட்டலில் போய் டிஃபனை சாப்பிட்டுட்டு அவரை ரூமில் கொண்டு விட்டேன். முத முதல்ல ரஜினிகாந்தை நான் தான் வாய்ஸ் டெஸ்ட் மாதிரி அது ஆல் இண்டியா ரேடியோவில் ப்ராட்காஸ்ட் ஆச்சு. இன்றைக்கி ரஜினி உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். அதே சமயத்தில் நான் வந்து ட்ராமா சூப்பர் ஸ்டார்னு என்ன சொல்கிறாங்க. இதை கூட ஒரு மீட்டிங்கில் கேட்டாங்க, ரஜினி சினிமா சூப்பர் ஸ்டார், அவரும் நீங்களும் 14 நாள் தான் வித்தியாசம் டேட் ஆஃப் பர்த்தில், அவருக்கு டிசம்பர் 12 நான் டிசம்பர் 26, இந்த வருஷம் அவருக்கும் 70வது எனக்கும் 70வது டிசம்பர். அப்போ கேட்டாங்க, உங்களுக்கு அது ஒரு இதுவாக இல்லையா, சங்கடமாக இல்லையாண்ணா? இது எதுக்கு சங்கடம் இருக்குது? ரஜினி 200 படம் நடிச்சிருக்காரு, நான் 98 படம் நடிச்சிருக்கேன், அவர் சினிமா சூப்பர் ஸ்டார், நான் ட்ராமா சூப்பர் ஸ்டார், நான் 6500 ட்ராமா நடிச்சிருக்கேன், ரஜினி நடிக்கவே இல்லையே, என்ன பண்ணுறது? அதுக்காக அவர் வருத்தப்பட போகிறாரா? அவர் இருக்கிற இடத்துல அவர் சௌகரியமாக இருக்கார், நான் இருக்கிற இடத்துல நான் சௌகரியமாக, நல்ல நண்பர்களாக இருக்கும், அவ்வளோதான். ரஜினி முருகதாஸ் படம் நடிக்கிறேன், ஓகே நமக்கு இம்மிடியட்டாக அவருக்கு அடுத்த ரோல் நம்ம கொடுத்துருவார். எப்படி ஏன் எதிர்பார்க்கணும்? எனக்கு வர வேண்டியதை இறைவன் தான் கொடுப்பார், வேற யாரும் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ரஜினி திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஜக்குபாயின்னு ஒரு படம் வரதா இருந்தது ரஜினி நடிச்சு, சேகர் நீங்கள் என்னோட படம் பண்ணுறீங்க, இந்த படம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு, அப்படியா சார், ரொம்ப முக்கியமான ரோல், ஹீரோயின் ரோலா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சேன், அதெல்லாம் இல்லை பண்ணுறேன் சார், இதில் என்ன இருக்குது, ரஜினியே பண்ணுறேன் கண்டிப்பாக பண்ணுறேன். சிலாது ஏதோ திருஷ்டி ஆயிடுச்சு, நான் ரஜினியோட சேர்றது யாருக்கும் பிடிக்கல, எதிர்கட்சி சதி, படமே நின்று போயிடுச்சு.